வணக்கம் நண்பர்களே, விஜயப்ரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸில் அல்லது பர்சனல் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா மூணு விஷயங்கள் தேவை. நான் சொல்வேன், ஒன்று சென்ஸ், இன்னொன்று மெச்சூரிட்டி, இன்னொன்று உளவியல் சைக்காலஜி. இது மூணும் வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே அணுகணும். இன்றைக்கி மெச்சூரிட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, யாரையாவது டிபெண்ட் பண்ணாமல் யாரும் இல்லைனாலும் எனக்கு இவன் தான் முக்கியம், இவன் தான் முக்கியம், இவன் இல்லாமல் இருக்க முடியாது, இவன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் உண்மையான மெச்சூரிட்டியாக இருக்க முடியாது. அப்போ அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் தனியாக இருந்தாலும், அதுதான் உண்மையான மெச்சூரிட்டி. ரெண்டாவது, எல்லா டிஃப்ரென்ஸான ஒப்பீனியன்ஸும் அந்த கருத்துக்கள், வேறுபட்ட கருத்துக்களை ஒத்துக்கணும், அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணுறான், எல்லாருமே ஒரு மாதிரி கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது மற்றவங்க எப்படி இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸை மதிக்கணும், ஏன்னா நம்மள மாதிரி தான் அடுத்தவங்க இருப்பாங்க, நம்ப முடியாது, அது அவசியமும் இல்லை, அதற்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். அடுத்தது, எமோஷனல் டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். யார் மேலேயும் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவோ எமோஷ்னலாகவோ டிபெண்ட்டாக இருக்கவே கூடாது. அது பேரண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட லைஃபு நம்ம கையில் தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் நம்மளோட லைஃபை நம்ம மைண்டில் இருக்குது. அடுத்தது, நாம் எப்படி அடுத்தவங்களை ட்ரீட் பண்ண போகிறோம், அதில் இருக்க ரியல் மெச்சூரிட்டி. சரியா, சில பேர் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சி நம்மளுடைய கூட இருக்க மனிதர்களை விளையாட்டுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய், கிண்டல் பண்ண போய், ஃபன் பண்ண போய் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அடிவாங்கக்கூடாது, அது இல்லை மெச்சூரிட்டி. சரியா, எல்லாரும் ஒன்று தான், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட இருக்கவங்களை இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது ரொம்ப இம்மெச்சூர். அடுத்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பிஎன்சி கேம் விளையாடாதீங்கன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம். ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அடுத்தவங்க மேலே போடுறது, சக்ஸஸ் வந்தால் நம்ம எடுத்துக்கிறது, இது இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டி, அக்செப்ட் த ட்ரூத்னு சொல்லுவேன். ஆமாம், இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷன் வந்து ரெக்டிஃபை பண்ணி வராமல் பாருங்க, அவன் உண்மையான மெச்சூரானவன். அடுத்தது, அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு முடிவெடுக்கிறான் பாருங்க. எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்கள்ல, ரெண்டு காது இருக்கு ஒரு வாய் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்க. வாயை அதிகம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் தான், ரைட்டா? மெயினாக ஹானஸ்ட், எப்பயுமே யாரையும் முட்டாளாக்கக்கூடாது எந்த ஒரு செயல்கள் மூலமும். நாம் ஜெயிப்பதற்காக அடுத்தவனை முட்டாளாக்குறது, அடுத்தவனை ஏமாத்துறது, இது பேரில் மெச்சூரிட்டி. ரெண்டாவது, நம்ம வந்து யாராவது நம்ம பேசுறத எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா, நம்ம செய்யற செயலுக்கு எதிர்த்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, நாம என்ன பண்றோம், முன்னாடி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு யோசிச்சு செய்கிறோம் பாருங்க. ஒருவேளை நாம் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை வந்தால் அப்போ நான் ஸ்டன்னாயிடக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு ஆம்னிபஸில் ட்ராவல் பண்ணுறேன், ஏறும்போது ஆனால் வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறேன், யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு அவர் வணக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ரியாக்ட் பண்ணணும், சிரிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டுக்காம கூட இருக்கலாம், அவர் எல்லாம் பிஸியாக கூட இருக்கலாம், பேசஞ்சர் டென்ஷனில் கூட இருக்கலாம். இறங்கும் போது தேங்க்ஸ்ண்ணே, கரெக்டாக இது கொண்டு வந்து விட்டீங்க, ரொம்ப சேஃப்டியாக கொண்டு வந்தீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறேன். சில பேர் தலையை கூட ஆண்ட மாட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன், ரெகக்னேஷனியா, டீ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், கண்டுக்கவே கண்டுக்காமல் அடுத்த டீயை போடுற மாஸ்டர் இருக்காங்க. சில பேர் தேங்க்யூ சார், வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் அடுத்தவங்களோட ரியாக்ஷனை, ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? நீங்களாக இருங்க, அவ்வளோதான், அதுதான் மெச்சூரிட்டி. அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடிவங்க எப்படி எதிர்வினை ஆட்டுறாங்கன்னு யோசிச்சு நம்ம பேசணும். அப்படி அவங்க நெகட்டிவாக பேசினாலோ எதிர்வினை ஆட்டினாலோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்த விஷயம், கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் வந்து மெச்சூரிட்டியாக இருக்கும். ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம டீப்பாக போகும்போது நாம் பேசுகிறதான் கரெக்டு அப்படின்னு எந்த ஒரு புத்திசாலியோ ஒரு மெச்சூர்டான பர்சனோ பேச மாட்டான். அவன் தெரிஞ்சுக்குவான் அந்த கான்வர்சேஷன், அந்த ஒரு ஆர்குமெண்ட்டில் கூட அவன் புதுசு பொதுவாக ஒரு கருத்து நம்ம பேசும்போது, முன்னாடி நம்ம சொல்லும்போது அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறான் பாருங்க. அதை வைத்து வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறதோ காசாக்குறதோ பண்ணுறான் பாருங்க, அவன் தான் புத்திசாலி. அடுத்தது, எப்போ இவனோ இவளோ நமக்கு தகுதியானவங்க இல்லை, இவன் சரியானவங்க இல்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போ அவங்க போயிட்டாங்களோ அவங்களால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கான் பாருங்க, அதுதான் மெச்சூரிட்டி. எப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை இவனோ இவ்வளோ நமக்கு செட் ஆகாது, இவன் அப்படி கிடையாது அப்படின்னு நினச்சி அவன் போயிட்டா, இல்லை அதை பற்றி நினச்சி கவலைப்படுறவன் உண்மையான ஒரு மெச்சூரிட்டியான இருக்க முடியுமா? அடுத்தது, பணத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாத மனுஷன் உண்மையான மெச்சூர்டான மனுஷன் நான் நினைக்கிறேன். இது வந்து நான் சொல்வேன், ட்ரீம் கார்னு ஒன்று இருக்குது, ஆக்சுவல் கார்னு ஒன்று, ப்ராக்டிக்கல் கார்னு ஒன்று இருக்குன்னு நான் சொல்வேன். ட்ரீம் கார் எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும், பட் அதை வாங்கி குவிச்சிட முடியாது. ப்ராக்டிக்கல் கார்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் ட்ரீம் பற்றி பேசுகிறீங்க, விஷுவலைஸ் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் வந்து இது தேவையான யோசிங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் ட்ரெயிங் சொல்கிறீங்க, இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா, உண்மையாகவே இருக்குது. என்ன தெரியுமா, உங்களோட கனவுகள் எது வேணால் பெருசாக இருக்கலாம், அதை விஷுவலைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் உங்களுடைய பொருளாதாரம் எதை சொல்லுது? இப்போ நீங்கள் கடனோட இருக்கீங்கன்னா உங்களோட கனவு பிஎம்டபிள்யூவாக இருக்கணுமா? ஒரு பிஎம்டபிள்யூ போகிறீங்க, ஒரு 1 கோடி ரூபா காருக்கு போகிறீங்கன்னா, இனிஷியலாக ஒரு 30 லேக்ஸ் கட்டுறீங்கன்னா, மாதம் ஒரு 1.5 லட்சம் இஎம்ஐ கட்டணும். இதை எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்கள், எங்கேயோ போய் நிற்கும்.
ஆல்மோஸ்ட் ஒரு 30-60% அதிகமாகும். இது இப்போ தேவையா? உங்களுடைய கார் முதல் இனிஷியல் கார் என்ன? ஒரு 600,000 கார்னா அடுத்த கார் நீங்கள் 1,200,000 போகணுமா, 1,00,000 போகணும். இதுதானே 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, அப்போ தான் 100 ரூபா. இப்போ எல்லாரோட மைண்ட் என்ன தெரியுமா, 10 ரூபா சம்பாதிக்கும் போது 100 ரூபா. அதை ட்ரீம் பண்ணுறது தப்பு இல்லை, கோல் செட்டிங் வைக்கிறது தப்பு கிடையாது. ப்ராக்டிக்கலாக 3x மேலே ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடியுமா? 10x பண்ண முடியும், 100x கூட பண்ண முடியும். அது ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்தையும் பண்ண முடியுமா? அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கல் காரை வாங்க. முதல்ல 600,000, 1,200,000, 2,500,000, அப்புறம் 50,000, 1,00,000. இதுதானே ஒரு சிஸ்டம். நம்மளோட ஒரே விஷயம் தான், இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன கருத்துக்களில் எது நீங்கள் மிஸ் ஆகுறீங்க அல்லது எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை டவுட் இருந்தால் கேளுங்க. பிரபஞ்சம் கட்டு குட்டி இதில் காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சிவன் டாக்டர்.